ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு சூப்பரான ஆர்சி ஸ்டண்ட் கார் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கார் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்காக வந்து அமேசானில் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா, ரெண்டு சூப்பரான ஒன்று வந்து 3000, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3000. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஸ்டண்ட் பண்ணக்கூடிய ஸ்டண்ட் கார் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ கைஸ், இன்றைக்கு வீடியோக்குள்ளே வாங்க அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஸ்டண்ட் கார் என்ன பண்ணுது அப்படின்றது நம்ம ஓகே கைஸ், வாங்க ரெண்டே வந்து அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எதை அன்பாக்ஸ்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 வீல் ஸ்டண்ட் கார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் தான் இருக்கும். பட் இது வந்து பேர் என்னன்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட் இந்த 6 வீல் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அமேசானோட பார்சல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அமேசானில் தான் வந்துச்சா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. டேப்லாம் வாவ், லுக் அட் திஸ் கைஸ், இதாங்க நம்ம வாங்கியிருக்க அந்த ஒரு 6 வீல். ஸோ 6 வீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. லைக் அது மூலயமா வந்து ஸ்டண்ட் ஆகும் நமக்கு கார் வந்து. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். வாவ், உள்ளே ஒன்றுமே பெருசாக இல்லை, நல்லா சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து அந்த 6 வீல் ஸ்டண்ட் காரு. இது என்ன மாதிரி வந்து ஸ்டண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது இன்னொரு ஒரு ஸ்டண்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி சென்சர்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் கார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கேன். சி, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் மூலியமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து வாட்ச் மாதிரி கட்டிக்கிட்டு சென்சார் கண்ட்ரோல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் வச்சு இப்படி மூவ் பண்ணி அப்படியே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வசதிக்காக ரெண்டு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் நல்லா பொடா சைஸில் தான் இருக்குது. வாவ், இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி குட்டி சைஸில் இது வந்து ஐ திங்க் இந்த சென்சார் கண்ட்ரோல் கார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இப்போ வந்து நம்ம ரெண்டே வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து சார்ஜ் வந்து பண்ணியாகணும். ஆல்சோ பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டுக்கு வந்து பேட்டரி வந்து போட்டாங்கன்னா. ஸோ சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். கமான் கைஸ், இப்போ வந்து நம்ம வாங்கின ரெண்டு இந்த மான்ஸ்டர் ஸ்டண்டு காரையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். விச் இஸ் த பேஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் ரெண்டுக்கான கண்ட்ரோலர் இருக்குது. அண்ட் முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்சார் வாட்ச் இந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனாயிருச்சு. ரிமோட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். சரி, இது பார்த்துருப்பீங்க முன்னாடி. வா, இப்போ நின்ன இடத்துலேருந்து சுற்றுதுங்க வேற லெவலில். அப்படியே என்ன எல்லாத்துலையும் ஏறும் போல இதுதானே கம்பா மாதிரி இருப்போம் இது. இப்ப நான் ஓட்டவே இல்லை, நான் ஓட்டவே இல்லை, அவ்வளவுதானே. ஏ, யார் லெவல்றானா அங்கே வர்றா, எப்படி போகுதுங்க? சரியான சண்டாக இருக்கும் போல. அங்கே வருங்க வருங்க ஒரு ஓகே. இப்போ அது நம்ம இது ஹேண்ட் கிரவுண்டரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இதுங்க நம்மளோட ஹேண்ட் கண்ட்ரோல் சென்சார் மூலமா ஒர்க் ஆகக்கூடியது. ஜஸ்ட் இப்படி முடியாது நம்மளுக்கு மூணு செக் பண்ணி விவரிச்சு முன்னாடியே அப்புறம் பின்னாடியே சும்மா ஒரு டெஸ்டிங். ஓகே, அடுத்து நம்மளுடைய இன்னொரு ஸ்டண்ட் கார் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய. ஓகே, இந்த ஸ்டண்ட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாமா? வாவ், அதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஓ, என்ன குட்டியாரெல்லாம் அடிக்குது, ஏடா தலகு பாய போகுது காரே, தலகு போகிறலாம் போகுது வண்டி. இதுதான் 360 இருக்குமா? என்ன திருப்பி மறுபடியும் இங்கே வர மாட்டேங்குது இங்கே.
பாதா வந்துருச்சா. இது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு. லெஃப்ட்டு ரைட்டு இப்படி ஒரே டேனே சுற்றுது. அப்புறம் முன்னாடி போகுது, பின்னாடி வருது, தவக்கலை மாதிரி. இப்போ ரெண்டில் எது பெருசுன்னா அடித்து மோதி பாட்டு த்ரெஷ் பண்ண போகிறோம். நானும் மச்சான் முன்னாடி 1 2 3 ஹாய் சுருத்த சிக்கம் செல்வண்ட சிக்காதுல. இப்போ ரெண்டுதில் எது ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்குறோம். 1 2 3 இப்போ வாடா. எனிவே இதுதாங்க நம்மளுடைய ஆர்சி ஸ்டண்ட் காரு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சகைச்சதில்லை அப்படின்னு தான் சொன்னார். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பீடு அண்ட் ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்டண்ட் காரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங்கில் அன்பாக்சிங்கில் மீண்டும் பார்க்குற வரைக்கும் மிக்ஸ் மீ சன்சிட்டி.